என் பேர் திவாகருங்க. நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20 வருஷமாக பொங்கப்பானை தயாரிப்பில் திருப்பூரில் தயார் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள்கிட்ட அறப்படியிலிருந்து கிட்டத்தட்ட 6 படி வேகிற வரைக்கும் நாங்கள் பொங்கப்பானை தயார் பண்ணிகிட்ருக்கோம். எடக்கணக்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1/2 கிலோலேருந்து 6-7 கிலோ வரைக்கும் 10 கிலோ வரைக்குமே நாங்கள் வந்து பொங்கப்பானை தயார் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பொங்கல் சீசனுங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு பிடிச்ச போதும் பெருசாக உள்ள ஒன்றும் இல்லை. மெயின் சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3/4 படி வேகிறது 1 படி வேகிறது தான் வந்துட்டு அதிகமாக போகும். பொங்கப்பானையில நாங்கள் ஒரு 3 வகையான பானை தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தொழில் நிலவரம் இன்னைக்கு இல்லை. அப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தா டன்னு கணக்கில் போகும், இப்போ கிலோ கணக்கில் தான் போகுது. போன வருஷம் வாங்கி வச்ச பொங்கப்பானையோட தேக்கமே வந்து கடைகளில் இருக்கிறங்காட்டிக்கு இந்த வருஷம் வந்து பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்குது, உற்பத்தியே பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கு. கடைசி நேரத்தில் மட்டும்தான் ஆர்டர் வருது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்துட்டு ஒரு 3 மாதம் தீபாவளிக்கு முன்னாடியே பொங்கல் பானை தயாரிப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த டைம் வந்து பொங்கல் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட்டே ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தா முதல்ல இந்த தொழிலோட நிலைமை இன்னைக்கு இல்லை. முதல் கொரோனாலேயே பாதி போச்சு, 2வது கொரோனாக்கு அப்புறம் டோட்டலாகவே வந்துட்டு தொழில் வந்து கிட்டத்தட்ட அழிவினை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது வந்து மெயின் வந்து மக்கள் நாள் மட்டும்தான் வந்து இதை வந்துட்டு வெளியே கொண்டு வர முடியும். எங்களை மாதிரி தொழில் கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டு வர தொழில், எனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததிகள் வந்து இந்த தொழிலுக்கு வந்துட்டு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. என் சந்ததிக்கு அப்புறமே என் சந்ததியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ இந்த தொழில் இல்லை, எல்லாம் வேற கம்பெனி அந்த ஃபீல்டில் போயிட்டாங்க. வேற என்ன பார்த்தோம்னா மெயின் வந்து பித்தளைங்கிறது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு பித்தளையில் வந்துட்டு ஒரு 1000 ரூபா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறதுக்கு தயங்கினீங்கன்னா இதே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே பொருளை நீங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு விற்கலாம். அதுக்குண்டான மதிப்பு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா பித்தளையில் மட்டும்தான் இருக்கு. இது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியறது இல்லை. மக்கள் எல்லாருமே இந்த பீங்கான அலுமினியம் ஒட்டு லோஸ்க்குனு அதில் போகிறாங்க, அதில் ரீசேல் வேல்யூ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. பயன்பாடுகள் குறையறதுக்கு காரணம் மக்களோட பொருளாதாரம் தானே. மெயின் அன்னைக்கு 10,000 ரூபா சம்பாரிச்சது இன்னைக்கு 12,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனா அன்னைக்கு பொங்கப்பானையோட உற்பத்தி அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 500 ரூபா தான் இருந்தது, இன்னைக்கு அதுவே 1000 ரூபா வந்திருக்கு. அதுதான் வந்து மெயின் காரணம். மக்களோட வருமானம் வந்துட்டு அதிகமாகாத இருக்கிறதுக்கு தான் அது மெயின் காரணம். அப்புறம் மற்ற அது மட்டும் இல்லாமல் இது பித்தளையில் வந்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம பாட்டம் போட்டம் கண்டுபிடிச்சது. அவங்க வந்து சும்மா எல்லாம் கண்டுபிடிக்கல, அதில் நல்ல விருந்தங்காடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற மக்கள் வந்து ஏன் இதை விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல.